கடந்த சனிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் மற்றும் போலூர் ஆகிய 4 ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 82 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த 4 ஏடிஎம் மையங்களிலும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இதில் முக்கிய குற்றவாளியாக நாம் தற்போது பார்ப்பது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேக்வாத் மாவட்டத்தில் வசித்த எம்டி ஹாரிப் என்ற முக்கிய குற்றவாளியின் புகைப்படம் தற்போது கிடைத்துள்ளது. இந்த முக்கிய குற்றவாளிதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணம் ஏடிஎம்மில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட முக்கிய குற்றவாளியாக நமது போலீசார் தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எம்டி ஹாரிப்போடு ஆசாத் என்ற முக்கிய குற்றவாளியையும் தமிழக போலீசார் தற்போது ஹரியானா மாநிலத்தில் கைது செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் நாக்பூர் பகுதியில் ஒரு குற்றவாளியையும் முக்கிய குற்றவாளிகளை நமது தமிழக போலீசார் தனிப்படையினர் தற்போது கைது செய்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு முக்கிய குற்றவாளியான ஹாரிப்பின் புகைப்படம் கிடைத்திருக்கிறது. அருண் மோகன்.